கிழக்கு உக்ரைனில் உள்ள மிரோபாவில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டனர். உக்ரைனில் பல்வேறு நகரங்களில் இருந்து உயிருக்கு அஞ்சி மக்கள் சாறை சாறையாக வெளியேறி வருகின்றனர். உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து 23வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனின் பல்வேறு நகரங்களை கைப்பற்றி வரும் ரஷ்ய படைகள் தலைநகர் கீவ், கார்கிவ், மரியபோல் ஆகிய நகரங்களின் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றன. கிழக்கு உக்ரைனில் கார்கிவ் அருகே உள்ள மிரோபா நகரத்தில் ரஷ்ய படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 25 பேர் காயமடைந்தனர். மரியபோல் நகரில் ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியதால் அங்கு மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் அங்கிருந்து மக்கள் சாறை சாறையாக வெளியேறி வருகின்றனர். ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட வரிசையில் அணிவகுத்த கார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெதுவாக ஊர்ந்து சென்றன. மக்கள் ஒருபுறம் வெளியேறினாலும் தாக்குதலை நிறுத்தாத ரஷ்ய படைகள் பள்ளி, கலையரங்கம், உயர்ந்த கட்டடங்கள், சந்தைகள் என முக்கிய இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்துமாறு சர்வதேச நீதிமன்றம் விட்ட உத்தரவை ரஷ்யா நிராகரித்துள்ளது. ரஷ்ய இனப்படுகொலை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டிய உக்ரைன் நெதர்லாந்தை தலைமையிடமாக கொண்ட சர்வதேச நீதிமன்றத்தில் முறையிட்டது. ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டும் செவிசாய்க்க மறுத்த தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்தியாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதிபதி தல்வீர் பண்டாரி ரஷ்யாவிற்கு எதிராக வாக்களித்தது அவரது தனிப்பட்ட முடிவு என்றும் ஒன்றிய அரசு விளக்கமளித்துள்ளது. தல்வீர் பண்டாரி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.